குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ் சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் இன்புட் அவுட்புட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம் ஒன்று வந்து ஆப்ஜெக்ட்டோட நேம் வந்து சி இன் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்ட்டோட நேம் ஆனதர் ஆப்ஜெக்ட் ஃபார் அவுட்புட்டுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சி அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போகிறோம் தமிழில் வந்து ஆப்ஜெக்ட் அப்படின்னா பொருள் சி இன் சி அவுட் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைலில் இருக்குது ஹெட்ர் ஃபைல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் ஏற்கனவே வரையறுக்கப்பட்ட செயற்கூறுகள் அந்த ஃப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஹெட்ரு ஃபைல் அப்படிங்கிற ஃபைலில் ஸ்டோர் பண்ணியிருப்பாங்க ஃபைல் அப்படிங்கிறது வந்து எப்படி ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹச் டாட் ஹெட்ரு ஃபைல் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன்ஸ்க்காக கொடுக்கறது இங்கே நம்ம ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹச் அப்படிங்கிற ஃபைலில் தான் வந்து இந்த சி சி அவுட் அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸை வச்சு தான் நம்ம வந்து இன்புட்ஸை ரிசீவ் பண்ண போகிறோம் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ண போகிறோம் இந்த ரெண்டு இன்புட்ஸை வந்து பயன்படுத்துறதுக்கு சியினோட சேர்ந்து நம்ம பயன்படுத்தப்போகிற ஒரு ஆப்ரேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட் ஃப்ரம் இல்லைன்னா எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு அது பேர் அதுக்கு பேர் இல்லைன்னா அனதர் ஆப்ரேட்டர் சி அவுட்டோடு நம்ம ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறோம் அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா புட்டு இல்லைன்னா இன்சன் ஆப்ரேட்டர் அப்படின்னு பேர் இப்போ இந்த ரெண்டு ஆப்ரேட்டர் இருக்குது இப்போ இதுக்கான சிம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக இப்போ சி அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ண போகிறோம் சி மூலமாக நம்ம வந்து ஒரு இன்புட்டை வந்து வாங்க போகிறோம் இப்போ இன்புட்டை வாங்கி இப்போ சிஇன் ஏ அப்படின்னு எழுதுறீங்கன்னா இப்போ இந்த ஏரோ வச்சு உங்களோட டைரக்ஷன் சொல்லிட முடியும் அதாவது சிஇன் மூலமாக ஒரு இன்புட்டை ரிசீவ் பண்ணி அதை கொண்டு வந்து எதில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ஏயில் ஸ்டோர் பண்ணணும் இதே சி அவுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சி அவுட் ஏ இப்போ சி அவுட் ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் பாருங்கள் ஏல இருக்கிற மதிப்பை சி அவுட் மூலமாக டிஸ்பிளே கொண்டு போகணும் அப்போ சீன்னு என்ன பண்ணுது ஒரு வேல்யூ ரிசீவ் பண்ணி ஏல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுது சி அவுட் அப்படிங்கிறது வந்து ஒரு வேல்யூவோட ஒரு வேரியபிள் இருக்கிற வேல்யூவை ரீட் பண்ணி அந்த வேல்யூ வந்து சென்ட் டு த டிஸ்பிளே இந்த டிஸ்பிளேக்கு சென்ட் பண்ணுறதுக்கு சி அவுட் அப்படிங்கிறது பயன்படுது இந்த சி இன் பொறுத்த வரைக்கும் இன்புட்டுக்கானது சி அவுட்டுங்கிறது வந்து அவுட் புட்டுக்கானது சி யூஸ் பண்ணுறது சிம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் கிரேட்டர் தன் யூஸ் பண்ணுவோம் சி அவுட்டுக்கு பார்த்திங்கன்னா லெஸ் தன் லெஸ் தன் சிம்பில் யூஸ் பண்ணுவோம் சி இன் சி அவுட் இது ரெண்டுமே வந்து எந்த ஹெட்ரோஃபைல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஓ ஸ்ட்ரீம் டாட் கட்ச அப்படிங்கிற ஹெட்ஃபைல் இருக்குது ஆக்சுவலாக சி வந்து ஐ ஸ்ட்ரீம் டாட் கட்சிங்கிற ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்குது சி அவுட்டுங்கிறது வந்து ஓ ஸ்ட்ரீம் டாட் கட்சிங்குற ஒரு ஹெட்டர் ஃபைல் இருக்குது இந்த சிஇன் சி அவுட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சைமல்டேனியஸாக ரெண்டும் ஜாயின் பண்ணி ஒரு கம்பைன்டு ஹெட் ஃபைலோட நேம் தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஐஓ ஸ்ட்ரீம் டாட் ஹச் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து சி இன் சி அவுட் அப்படின்னு நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம் சி இன்புட் சி அவுட்டுங்கிறத அவுட்புட் இதில் வந்து ரெண்டுலேயுமே என்ன பண்ண முடியும் அப்படின்னா கேஷ் கேடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது கேஷ் கேடிங்னால் ஒன்று லே இப்போ கேஷ் கேட் அப்படின்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கிறதுக்கு பேர் தான் கேஷ் கேட் அப்படின்னு பேர் இப்போ கேஷ் கேடிங் இன்புட் அப்படின்னா ஒரு சிஎன் இருக்குது ஒரு சிஎன் மூலமாக ஒரே லைனில் மோர் தென் ஒரு இன்புட்ஸை வந்து ரிசீவ் பண்ணோம்னா அதுக்கு பேர் வந்து கேஷ் கேடிங் அப்படின்னு பேர் கேஷ் கேடிங் பொறுத்த வரைக்கும் அதில் ரிசீவ் பண்ணுற வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ வந்து ஏல ஸ்டோர் பண்ணும் செகண்ட் வேல்யூ அப்படிங்கிறத வந்து இதில் ஸ்டோர் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிறதில் ஸ்டோர் பண்ணும் ஸோ இட் ரிசீவிங் த டூ வேல்யூஸ் ஃபர்ஸ்ட் வேல்யூ இப்போ ஒரு ஃபைவ்னு ஒரு வேல்யூ கொடுக்குறீங்க அப்படின்னா ஃபைவ்ங்கிறது ஏல ஸ்டோர் ஆகும் அடுத்த வேல்யூ சிக்ஸ்னு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா சிக்ஸுங்கிறது வந்து பியில் ஸ்டோர் ஆகும் இது மாதிரி வந்து ஏ பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள்ஸ் ரிசீவ் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு வேரியபிள்ஸ்க்கான வேல்யூஸை வந்து அடுத்தடுத்த வேரியபிளில் வந்து அப்படியே கன்சிக்யூட்டிவாக அப்படியே ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும் இதே மாதிரி தான் சேம் வந்து சி அவுட் அப்படிங்கிறதும் சி அவுட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சி அவுட் சி அவுட்டில் வந்து கேஷ் கேடிங் இது மாதிரி கொடுக்க முடியும் கேஷ் கேடிங் சி அவுட் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வந்து ஸ்க்ரீனுக்கு சென்ட் பண்ணோம் அடுத்து ஏவோட வேல்யூ ஒன்ஸ் ஸ்க்ரீனுக்கு சென்ட் பண்ணதுக்கப்புறம் பியோட வேல்யூ வந்து ஸ்க்ரீனுக்கு சென்ட் பண்ணோம் ஸோ கேஷ் கேடிங் பொறுத்த வரைக்கும் மோர்தன் ஒன்று இன்புட்டோ இல்லை தென் ஒன்று அவுட்புட்டோ இருந்துச்சுன்னா அதுக்கு தான் கேஷ் கேடிங் இன்புட்டு கேஷ் கேடிங் பேர் கேஸ்கேடிங் சி இன் கேஸ்கேடிங் சி அவுட் அப்படிங்கிறத நம்மளால் பயன்படுத்த முடியும் இப்போ ஒரு லேபிளோடு நீங்கள் ப்ரிண்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னா சி அவுட் இப்போ ஏ அப்படிங்கிறதுக்கு வேல்யூ வந்து லேபிளோட ப்ரிண்ட் பண்ணால் ஏஇக்குவல்டு இது மாதிரி டபுள் கோடில் போடுறது எல்லாமே வந்து யூஸர் டிஃபைன்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி எத்தனை இது வேணால் கொடுக்க முடியும் ஒவ்வொரு லைனோட எண்ட்லையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக இது கொடுக்கணும் அப்படின்னா செமிகோலன் அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ சி அவுட்டு ஏ ஈக்குவல் டு ஏன்னு கொடுத்துருக்கோம் இப்போ இது அவுட் புட் பிரிண்ட் ஆச்சுன்னா ஏ ஈக்குவல்டு அந்த ஏல வந்து என்ன வேல்யூ நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கிறோமோ அந்த வேல்யூ அப்படியே அவுட்புட்டில் வரும் இப்போ இந்த லைன் இது மாதிரி டபுள் கோடில் கொடுக்குறது எல்லாமே வந்து லேபிள் லேபிளிங் தான் அது நீங்கள் எனி நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துக்க முடியும் ஒரே லைனில் கூட பத்து லைன் கூட நீங்கள் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷ் கடிங் இன்புட் அவுட்புட்ஸ் பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் நமக்கு கொடுத்துருக்குறது ஃபஸ்ட் லுக்கட் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று கொடுத்துருக்காங்க இப்போ சி ப்ளஸ் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வந்து சி ப்ளஸ் ப்ளஸ்ல வந்து ரெண்டு மூணு வருஷன் இருந்தாலும் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்கும் தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது ஆன்சிசின்னு இருக்குது சி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது நம்ம இந்த புக்கில் நம்ம படிக்கிறது பார்த்திங்கன்னா தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு ஒன்று படிக்கிறோம் இந்த சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக வந்து அவங்க பே காமனாக சொல்லியிருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் இந்த கமன் லைன்ஸ் எதுவுமே வந்து அவுட் புட்டில் வராது தட் இஸ் தட் மீன்ஸ் அது எதுவுமே பிரிண்டபிள் கேரக்டர்ஸ் கிடையாது நீங்கள் கொடுக்குறது நமக்காக கொடுக்குறதா அது சிங்கிள் லைன் கொடுத்துருந்தாலும் சரி மல்டி லைன் கொடுத்துருந்தாலும் சரி அது வந்து காமனாக இருக்கிறனால அது வந்து என்ன ஆகாதுன்னா ப்ரிண்டிங்கில் வராது அடுத்தது ஹேஸ் இன்க்ளூடு ஐஒ ஸ்ட்ரீம் இன்புட் அவுட் புட் யூஸ் பண்ணுறதுக்கு ஹேஸ் இன்க்ளூடு ஐஓ ஸ்ட்ரீம்ங்கிறத கம்பல்சரியாக கொடுத்தாகணும் இதை பொறுத்த வரைக்கும் இது இல்லாமல் நீங்கள் இன்புட்டோ அவுட்புட்டோ யூஸ் பண்ண முடியாது ஃபங்க்ஷன்ஸை சிஎன்சி அவுட் யூஸ் பண்ண முடியாது அதனால் இது கம்பல்சரி சப்போஸ் அதை நீங்கள் கொடுக்கல அப்படின்னா கம்பைலர் என்ன பண்ணுன்னா த்ரோஸ் அண்ட் எரர் மெசேஜ் ஆக்சுவலாக என்ன நடக்க போது நீங்கள் ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரொக்ராம் யூஸ் பண்ண போகிறீங்க நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு நேம் வச்சுட்டு டாட் சிபிபி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட ஸ்டோர் பண்ண போகிறீங்க அதை கம்பைல் பண்ணணும் கம்பைல் பண்ணும்போது என்ன கிரியேட் ஆகும்னா ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகும் ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஆப்ஜெக்ட் ஃபைலுங்கிறது சக்ஸஸ்ஃபுல் கம்பைலேஷனில் தான் நடக்கும் சக்ஸஸ்ஃபுல் கம்பைலேஷனாக எந்த எரரும் இல்லை அப்படின்னா தான் கம்பைலேஷனுங்கிறது ஆப்ஜெக்ட் ஃபைலை க்ரியேட் பண்ணும் ஒன்ஸ் ஆப்ஜெக்ட் ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் மெஷின் ரீடபுள் ஃபைலுக்கு அதை மாற்றணும் அதுக்கு வந்து ரன் பண்ணுவோம் ரன் பண்ணும்போது அது மெஷின் ரீடபுள் ஃபார்முக்கு மாறிடும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த ஐஓ ஸ்டீம் டாட் கட்சின்னு தான் வந்து ஆன்சிசிலையும் டர்போ சி ப்ளஸ் ப்ளஸ்லையும் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி கொடுக்க வேண்டியதில்லை அதுக்கு போல் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு கொடுக்குறோம் இந்த நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து டெல்ஸ் டு த கம்பைலர் யூஸ் ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸு ஸ்டாண்டர்ட் நேம் ஸ்பேஸ்னா நேம் ஸ்பேஸ் வந்து கலெக்டாக ஐடென்டிஃபையர் யூஸு ஃபார் த கிளாஸ் ஆப்ஜெக்ட் அண்டு வேரியபிள்ஸ் ஒவ்வொரு இதுக்கும் வந்து என்ன பேர் பயன்படுத்திருக்கோம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வேரியபிள்ஸ் அது எல்லாத்தையுமே காமனாக பயன்படுத்திக்காக இருக்கிறது இது எதுக்காக அப்படின்னா ஒரு லார்ஜ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேம் ஸ்பேஸுங்கிறத யூஸ் பண்ணுவோம் ஆன்சி ஸ்டாண்டர்ட்லலாம் பார்த்திங்கன்னா அதிலெலாம் கொடுக்கும்பொழுது டாட் கட்சிங்கிறது அந்த ஹெட்ரஃபைலே நம்ம யூஸ் இருந்தோம் இப்போ நியூ யூஸிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்டுங்கிறத வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு மெயின் ஆஃப்னு ஃபங்க்ஷன் மெயின் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன் இட் இஸ் கம்பல்சரி ஃபார் ஆல் தி ப்ரோக்ராம்ஸ் எல்லா ப்ரோக்ராம்லேயும் மெயின் ஃபங்க்ஷன் மட்டும்தான் எவாலுவேஷன் நடக்க போகுது அதுதான் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸுங்கிறது அந்த செக்மெண்ட்ஸ் தான் எவாலுவேஷன் நடக்குது அப்போ மெயினுக்குள்ளே தான் எவாலுவேஷன் ஸ்டார்ட் ஆகுது மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே நம்ம கால் பண்ணிக்க போகிறோம் இந்த மெயின் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம்னா இன்ட்டு மெயின் ஆஃப் இன்ட்டு மெயின் ஆஃப்னு கொடுத்தாலும் மெயின் ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூமே ரிட்டன் பண்ணாது ஏன் ரிட்டர்ன் பண்ணாதுன்னா மெயின் ஃபங்க்ஷன் தான் ஸ்டார்டிங் ஃபங்க்ஷனுங்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன்லேருந்து வேறு எந்த ஃபங்க்ஷனுக்கும் எந்த வேல்யூவும் அதை எங்கேயுமே கால் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அதனால் மெயின் ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூ ரிட்டர்ன் பண்ணாது பை டிஃபால்ட்டாக ஒவ்வொரு மெயின் ஃபங்க்ஷனோட எண்ட்லேயும் என்ன கொடுத்துருவாங்கன்னா ரிட்டன் ஜீரோன்னு கொடுத்துட்றாங்க ரிட்டன் ஜீரோனா ரிட்டன் நாள் எதையும் ரிட்டன் பண்ணாதுங்கிறதுக்காக இன்ட்டு மெயின்னு கொடுக்கும்போது கண்டிப்பாக ரிட்டன் ஜீரோங்கிறத மென்ஷன் பண்ணணும் ஆன்சிசிலையோ இல்லைன்னா டர்போசிலேயோ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வாய்டு மெயின் ஆஃப்னு பயன்படுத்துவாங்க வாய்டுங்கிறதுக்கான மீனிங் வந்து எதுவுமே ரிட்டன் தான் அர்த்தம் அதை இங்கே பயன்படுத்த முடியாது அதுக்கு போல் இன்ட்டு மெயினுங்கிறத இந்த தேவ் ப்ளஸ் ப்ளஸில் நம்ம பயன்படுத்திக்கிறோம் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸிகூஷன் ஆஃப் சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க பொதுவாக ஒரு சி ப்ளஸ் ப்ளஸ் ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் பண்ணுறது வந்து நம்பர் ரைட் பண்ணுற ப்ரோக்ராமுக்கு பேர் சோர்ஸ் கோட் அப்படின்னு பேர் அந்த சோர்ஸ் கோடை வந்து நம்ம வந்து முதல்ல டைப் பண்ணிக்கிறோம் எரர் இல்லாமல் டைப் பண்ணதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணிக்கிறோம் சேவ் பண்ணும்போது டாட் சிபிபி அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனோட சேவ் பண்ணிக்கணும் ஃபைலில் சேவோ சேவஸோ கொடுத்திங்கன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் மொத்தம் டாட் சிபிபின்னு கொடுக்கணும் அது கொடுத்ததுக்கப்புறம் கம்பைல் பண்ணணும் பொதுவாக கம்பைல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பைலரை என்ன பண்ண போகுது நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிற சிபிபிங்கிற அந்த சோர்ஸ் ஃபைலை வந்து ஆப்ஜெக்ட் ஃபைலாக மாற்ற போகுது அதாவது மெஷின் டபுள் ஆப்ஜெக்ட் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணோம் தட் மீன்ஸ் டாட் ஓபிஜி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுற வேலையை தான் கம்பைலர் அப்படிங்கிறது செய்யும் அதுக்கப்புறம் நம்ம ஃபைலெல்லாம் எக்ஸிக்யூஷன் பண்ண போகிறோம் எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அந்த ஓபிஜிஏ ஃபைல் வந்து என்ன ஃபைலாக மாறிடும்னா இஎக்ஸி ஃபைலாக மாறிடும் ஒன்ஸ் இஎக்ஸி ஃபைல் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா நீபிஜிஏ ஃபைலும் தேவையில்லை சோர்ஸ் கோடும் தேவையில்லை அதை மட்டுமே வச்சுக்கலாம் நீங்கள் கேம்லாம் விளையாடுறீங்க பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வரும் இஎக்ஸி ஃபைல் மட்டும்தான் வரும் அதோட சோர்ஸ் கோடோ ஆப்ஜெக்ட் கோடோ நமக்கு கிடைக்காது இப்போ இதை க்ரியேட் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணோம்னா எரர் வரும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஹேஷ் இன்க்ளூட் ஐவோ ஸ்ட்ரீம்ங்கிறது ஹெட்ரோஃபைல் யூசிங் நேம் ஸ்பேஸ் ஸ்டாண்டர்ட்னு கொடுத்துட்றோம் இன்ட்டு மெயின் ஆஃப் சி அவுட்டில் வெல்கம்னு கொடுத்துருக்கோம் வெல்கம்ங்கிறதை கம்பைல் பண்ணி ரன் பண்ணும்போது போது மானிட்டரில் வெல்கம்ங்கிற அவுட் வந்துடும் ஓகேங்களா இப்போ இதில் வந்து சி ப்ளஸ் ப்ளஸ் டெவலப்மெண்ட்டோட என்வரான்மெண்ட் கொடுத்துருக்காங்க சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஐடி இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்டில் தான் அது ஒரு ஒர்க் ஆகிட்டு இருக்குது இந்த ஐடி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே கிடைக்கக்கூடிய வெர்ஷன்ஸ் நிறைய இருக்குது ஃபெமிலியர் சி ப்ளஸ் ப்ளஸ் ஐடி பொறுத்த வரைக்கும் தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ்ஸு ஜியானி கோடு பிளாக்ஸு கோடு லைட் இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸ் தான் ஓப்பன் சோர்ஸ்னால் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய தான் இருக்குது இது இல்லாமல் நெட் பீன்ஸு டிஜிட்டல் மாஸு ஸ்கை ஐடிஇ எலிப்ஸ் இது எல்லாமே ஓப்பன் சோர்ஸில் இருக்குது இதில் நம்ம புக்கில் வச்சுருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் அப்படிங்கிற வேர்ஷன் வச்சுருக்காங்க தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக நம்ம நோட்பேடில் டைப் பண்ணுற மாதிரியே டைப் பண்ணி அப்படியே ரன் பண்ணிக்க முடியும் நம்ம டர்போலெல்லாம் ஒர்க் பண்ண முடியாது ஏன்னா டர்போல் ஒர்க் பண்ணோம்னா அது டாஸ் பேஸில் தான் ஒர்க் ஆகும் தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலாக எப்படி ஒரு எம்எஸ் வேர்டு ஒர்க் பண்ணுறோமோ அது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிக்க முடியும் தேவ் சி ப்ளஸ் ப்ளஸ் வந்து நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் அதில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணுறதுக்கு இது மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும் இந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களோட ப்ரோக்ராமை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்க முடியும் டைப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சேவ் பண்ணலாம் சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய்ட்டு நீங்கள் சேவ் எல்லாம் சேவஸ் கொடுத்துட்டு டாட் சிபிபி எக்ஸன்ஸனோட சேவ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து கம்பைல் பண்ணுறதுக்கு இல்லை ரன் பண்ணுறதுக்கு வந்து எஃப் லெவன் அப்படிங்கிற கீயை ப்ரெஸ் பண்ணணும் இல்லைனா எக்ஸிக்யூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த எக்ஸியூட்டில் போனீங்கன்னா கம்பைல் அண்ட் ரன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஒன்ஸ் நீங்கள் ரன் பண்ணும்போது எந்த விதமான எரரும் இல்லை கம்பேர் பண்ணும்போது எந்த எரருமே இல்லை அப்படின்னா ஜீரோ எரர்ஸ் வந்துச்சுன்னா ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்பைலேஷன் நமக்கு அவுட்புட் வரும் அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டாஸ் ப்ராம்ப்டில் தான் வரும் டாஸ் ப்ராம்ப்டில் தான் அவுட்புட் அப்படிங்கிறது டிஸ்பிளேக்கு வரும் இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ணணும் ஸோ ஃபைலில் போய் சேவ் சேவஸ் ஃபைலில் போய் நியூ கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டைப் பண்ணிக்க சேவஸ் கொடுத்துங்க டாட் சிபிபி எஃப் லெவன் ப்ரெஸ் பண்ணாலும் சரி இல்லைன்னா எக்ஸூட்டு எக்ஸூட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போட்டு கம்பைலன் ரன் அப்படிங்கிறத கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரன் ஆகிடும் இப்போ நம்ம ரன் பண்ணும்போது ஒரு சில எரர்ஸ் வரும் இந்த த்ரீ டைப் ஆஃப் எரர்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் எரர் அப்படின்னு பேர் சின்டாக்ஸ் எரர் அப்படின்னா ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கும் ஒரு கிராமர் இருக்குது அந்த கிராமரை யூஸ் பண்ணி தான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாமே ஒர்க் ஆகிட்டுருக்கு அந்த சோர்ஸ் கோடு வந்து நம்ம டைப் பண்ணதில் பொதுவான ரூலில் ஏதாவது எரர் இருக்கான்னு பார்க்க இப்போ ஒவ்வொரு லைனோட இண்டலையும் செமிகோலன் கொடுக்கணும்னு சொல்கிறோம் சப்போஸ் நீங்கள் செமிகோலன் கொடுக்கல அப்படின்னா இட் த்ரோஸ் அண்ட் எரர் மெசேஜ் அப்போ அந்த எரர் மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த லைன் நம்பர் வரும் அந்த லைன் நம்பரில் எரர் வந்துச்சுன்னா அந்த லைனில் போய் நீங்கள் பார்க்கணும் அதில் செமிகோலன் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த எரருங்கிறது கரெக்டாகிடும் இது மாதிரி ஒவ்வொரு லைனையும் கிராமர் செக் பண்ணிக்கிட்டே வரும் இப்போ சி அவுன் சி இன் சி அவுட் இருக்குன்னா ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கணும் நம்ம கேபிடல் லெட்டரில் கொடுக்குறோம்னா அதுக்கு ஒரு எரர் மெசேஜ் வரும் இப்போ சிஎனுக்கான சிம்பிள் சரியாக பயன்படுத்தியிருக்குமா டபுள் கோடு ஓப்பன் பண்ணியிருக்கோம் சரியாக இன் பண்ணியிருக்கோமா இதெல்லாம் பார்க்கும் இதெல்லாம் சரியாக இருந்ததுன்னா எரர் மெசேஜ் வராது சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு இடத்துல எரர் இருந்தாலும் அதை வந்து கரெக்ட் பண்ண சொல்லி நமக்கு ஒரு மெசேஜ் வரும் அந்த மெசேஜை வச்சுக்கிட்டு அந்த லைனை ரைட் பண்ணி நம்ம சரி பண்ணிவிட்டு நம்ம முன்னாடி ஒர்க் பண்ணிக்க முடியும் இதுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மாட்டிக் எரர் சிம்மேட்டிக் எரருக்கு பேர் இன்னொரு பேர் வந்து லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ப்ரோக்ராமெல்லாம் டைப் பண்ணிவிட்டு எல்லாமே சரியாக பண்ணிட்டோம் ப்ரோக்ராமில் வந்து இல்லை அதாவது சின்டாக்ஸ் எரர்னு எதுவுமே இருக்காது ஆனால் ஆன்சர் மட்டும் தப்பாக வரும் அப்போ அதுக்கு என்ன ஒன்று பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரோக்ராமோட ஆப்ரேட்டர் என்ன வேரியபிள் என்ன ஆர்டர் ஆஃப் எக்ஸிகூஷன் இதில் ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அந்த தப்பு தான் வந்து லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்கிறது ஆக்சுவலாக கிராமட்டிக்கலாக ரைட்டு ஆனால் எரர் மட்டும் என்னாகும் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா இந்த சுச்சுவேஷன் தான் வந்து சிமேட்டிக் இல்லை லாஜிக்கல் எரர் இருக்கிறது இதை சரி பண்ணோம்னா நமக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வரல அப்படின்னு அர்த்தம் அடுத்த எரர் மூணாவது டைப் ஆஃப் எரர்னு பார்த்தீங்கன்னா ரன் டைம் எரர்னு ஒன்று இருக்குது ரன் டைம் எரர் பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமிங் எக்ஸிகூஷன் போது இல்லீகல் யூஸ் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் இல்லைனா இல்லீகல் யூஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இது மாதிரி இடங்கள்லலாம் இது வரும் இப்போ ஒரு ஃபைல் ஒன்று நம்ம ஓப்பன் பண்ணுவோன்னு நினைக்கிறோம் ஆக்சுவலாக அந்த ஃபைலே இல்லை அப்படின்னா அது எரராக தான் காட்டும் ஒரு ஆப்ரேஷன் இருக்குது இப்போ ப்ளஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ்ஸை வச்சுக்கிட்டு நம்ம அடிஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ண முடியும் அது அதுக்கான ப்ரோக்ராமிங் தான் எழுத முடியும் நம்ம வந்து அது ஒரு வேரியபிள் ஏ ப்ளஸ் பின்னு கொடுத்துட்டோம் அப்படி ஏன்னு ஒன்று இருக்குது ஏல வந்து வேல்யூ வந்து ஃபைவ்னு இருக்குது டிவிஷன் யூஸ் பண்ணுறோம் பீனில் வந்து ஜீரோன்னு ஒரு வேல்யூ வச்சிங்கன்னா அது லாஜிக் அது வந்து என்ன ஆகிடும் ரன் டைம் எரர் தான் வரும் ஏன்னா ஃபைவ் ட்ரெட்ரோட் பை ஜீரோன்னு ஒரு ஆன்சரே வராது ஸோ அது மாதிரி வர்றது தான் வந்து ரன் டைம் எரருங்கிறது இது வந்து மேலே சொன்ன ரெண்டு இரருமே கிடையாது அந்த நேரத்தில் கிடைக்கிற இன்புட்ஸ் அதுக்கான ஆப்ரேஷன்ஸ் அந்த பர்ஃபார்ம் பண்ணும்பொழுது அதில் வரக்கூடிய இரசை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ரன் டைம் எரர் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ட்ரை ட்ரை டு ஓப்பன் என் ஃபைல் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுன்னு நினைக்கிறோம் அந்த ஃபைலே இல்லை அப்படின்னா இட் த்ரௌசண்ட் எரர் மெசேஜ் இது மாதிரி எரர்ஸ் வரும் இந்த எரர்லாம் கரெக்ட் பண்ணாதான் ஃபைனலாக கிடைக்கிறதான் ஒரிஜினல் ரிசல்ட் அப்படின்னு நம்மலாம் சொல்ல முடியும் ஸோ இதுதான் ப்ரோக்ராம் எக்ஸிகூஷன்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஒரு லிங்க் அனுப்பிச்சிடுறேன் நம்ம வந்து மொபைல்லையே கூட சே ப்ளஸ் ப்ளஸ் ஒர்க் பண்ண முடியும் அந்த மொபைலில் ஒர்க் பண்ணுறதுக்கான லிங்க்ஸை வந்து நான் ஆட் பண்ணுறேன் அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது நமக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்க முடியும் நிறைய வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டில் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் சி ப்ளஸ் ப்ளஸ் உங்கள் மொபைல்லேயே டைப் பண்ணி கற்றுக்க முடியும் அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் பார்க்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்